வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இந்த பதிவுல சில முக்கியமான தமிழக அரசியல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன டாபிக், பாஜகவுடைய தலைமை அலுவலகம் கமலாலயத்துல பெட்ரோல் குண்டு வந்து நேற்று வந்து வீசப்பட்டிருக்கு. வினோத் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து காவல்துறையினர் கைது வந்து பண்ணிருக்காங்க. நீட் எக்ஸாமுக்கு பாஜக வந்து ஆதரவு கொடுக்கறாங்க, அதனாலதான் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்த நேரத்துல தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுல வந்து ஒரு சந்தேகம் இருக்கு, தேசிய புலனாய்வு அமைப்பு NIA வந்து இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு. இதை நம்ம நேத்து வந்து பார்த்திருப்போம். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில்வேல் அவர்கள் தமிழ் கேள்வி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை வந்து நடத்துறாரு. News18 வந்து இருக்கும்போது அவருக்கும் வந்து மாரிதாஸ் அவர்களுடைய தரப்புக்கும் ஒரு மிகப்பெரிய விவாதம் வந்துச்சு. மாரிதாஸ் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறது தான் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை வந்து முன் வச்சாரு. அதன் பிறகு News18 இருந்து அவர் வந்து வெளியே வந்தாரு. வெளியே வந்துட்டு தமிழ் கேள்வி அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து ஆரம்பிச்சாரு. அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த அறம் தான், நாங்களாம் வந்து அறத்துலதான் வந்து பேசுவோம் அப்படி இப்படின்னு வந்து என்னமோ சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நடுநிலையான ஒரு ஆள் தான் நான் அப்படிங்கறத அவர் வந்து அப்ப வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கமலாலயத்துல வந்து குண்டு வந்து வீசப்பட்டிருக்கு பாத்தீங்களா, இதுல திமுகவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது திமுக கவர்மெண்ட் தான், ஸ்டாலின் அவர்கள் நேரடி கட்டுப்பாட்டில் தான் வந்து காவல்துறை வந்து இருக்கு. காவல்துறை முதல்வன் படத்துல வந்து ரகுவரன் சொல்ற மாதிரியான ஒரு டயலாக், அவரே குண்டு வைப்பாரா அவரே எடுப்பாரா அப்படின்னு ஒரு டயலாக் வந்து ரகுவரன் சொல்லியிருப்பாரு. அதை வந்து இப்ப வந்து எடுத்து வந்து போஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேயா, சோ இதுதான் நடுநிலைமை அப்படிங்கறத நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தெரியப்படுத்திக்கலாம். காவல்துறை விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடியே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத தான் இவங்க வந்து பிரதானமா பண்றாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. கண்டிப்பா உங்களுடைய ஒரு பார்வையும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஓகே, சோ அது வந்து ஓரத்துல இருக்கட்டும், இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வரலாம். இப்ப பாஜகவுடைய தலைமை அலுவலகத்துல வந்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுச்சு பாத்தீங்களா, இந்த விவகாரத்தை வந்து எதிர்கட்சிகள் வந்து இப்ப வந்து கையில வந்து எடுத்திருக்காங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், OPS அவர்கள், GK வாசன் அவர்கள், அதன் பிறகு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், இவங்க எல்லாம் கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு ரிலேட்டடா வந்து இதை வந்து அவங்க வந்து சொல்றாங்க, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு வந்து மோசமா இருக்கு, அதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இப்ப வந்து குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுக்கிருக்காங்க. இந்த விவகாரத்துல தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன பிளான் வந்து போடுறாரு அப்படின்னா, ஆளுநர் ரவி அவர்களை கூடிய விரைவில் வந்து சந்திச்சு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை பாத்தீங்களா, பாஜகவுடைய தலைமை அலுவலகத்துல இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை நேரடியாக சந்திச்சு ஒரு மனு வந்து கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி பாஜக வட்டாரங்கள் வந்து இப்ப ஒரு பக்கம் வந்து பேசிக்கி இருக்காங்க. சோ ஆளுநர் வந்து இந்த விவகாரத்துல வந்து வந்தாரு அப்படின்னா, அவர் என்ன வந்து டைரக்ஷன் எடுக்க போறாரு, அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நீட் விளக்கு விவகாரத்துல வந்து தமிழக அரசாங்கத்துக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு வந்து வெடிச்சிருக்கு. நீட் விளக்கு மசோதாவை தமிழக அரசாங்கத்துக்கு ஆளுநர் வந்து திருப்பி அனுப்பிட்டார் பாத்தீங்களா, அதன் காரணமாக திமுக கவர்மெண்ட்டுக்கும் ஆளுநருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு. சோ இந்த சூழல்ல அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரம் சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை அப்படின்னு ஆளுநரை சந்திச்சு முறையிட்டாரு அப்படின்னா, ஆளுநர் என்ன முடிவு எடுப்பாரு அப்படிங்கிற பல கேள்விகள் தமிழக அரசியல காத்திருக்கு. சோ இது வந்து முதல் டாபிக், பரபரப்பாக பேசப்பட்ட டாபிக். செந்தில்வேல் அவர்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், சோ ஜேர்னலிஸ்ட் பத்திய ஒரு டாபிக் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்பா வந்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வந்து வசூல் பண்ணிட்டு அந்த பணத்தை அவங்களுடைய அப்பாக்கு, ராணா அய்யூப் அவர்களுடைய அப்பாக்கு, அவங்களுடைய ரிலேட்டிவ்க்கு வந்து இவங்க அனுப்பி வச்சிருக்காங்க, அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமலாக்கத்துறை வந்து சொல்லிருக்காங்க. இது இந்திய அரசியலேயே தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா வந்து மாறி இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு காணொலி காட்சி வழியாக பிரச்சாரம் வந்து நடத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பொதுக்கூட்டங்களை வந்து நடத்தி நேரடியாக போய் பொது
பொதுக்கூட்டங்களை நடத்தி கேம்பெயின் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும், பிப்ரவரி 19ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்து நடக்க போகுது. இப்ப என்ன விஷயம்னா, அந்த காணொலி காட்சி வழியான பிரச்சாரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சவால் வந்து கொடுத்திருக்காரு. யாருக்கு சவால் கொடுத்திருக்காரு? முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சவால் விட்டுருக்காரு. இந்த நீட் விவகாரத்துல வந்து நேரடியாக விவாதிக்க வந்து தயாரா அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு. கூடவே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்துல இந்த 4 வருடங்கள் வந்து நீட் எக்ஸாம் நடந்ததுக்கு காரணமே வந்து அதிமுக தான், அதிமுகனாலதான் தேர்வு வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன விளக்கம்? 2017-18 இந்த காலகட்டத்தில் வந்து அப்ப அதிமுகவுடைய ஆட்சியில நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் வந்து போடப்பட்டது. அது ஆளுநர் வழியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் வந்து அதை வந்து திருப்பி அனுப்பிட்டாரு. அதை 2 வருஷமா வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக தான் இந்த 4 வருடங்கள் வந்து தமிழகத்தில் நீட் எக்ஸாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி இது குறித்து விவாதம் நடத்துறதுக்கு தயாரா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீட் எக்ஸாம் வந்ததுக்கே மிக முக்கியமான காரணம் வந்து திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி தான், 2010 தான் அதற்கான பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த சவாலை வந்து ஏற்கிறதுக்கு நானும் ஓபிஎஸ் அவர்களும் தயாரா இருக்கோம், பொது வெளியில வந்து நாங்க வந்து விவாதத்தை நடத்த வந்து நாங்க வந்து தயாரா இருக்கோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பக்கம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் எதிர்கட்சியை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள், பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இது குறித்த விவாதங்கள் வந்து நடத்தினா பொதுமக்கள் அதுல நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. யாரு சொல்றது சரி, ஸ்டாலின் அவர்கள் சொல்றது சரியா, இல்ல எதிர்கட்சிகள் சொல்றது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பா இருக்கும். கூடிய விரைவில் இது நடக்கணும் அப்படிங்கறத பொதுமக்கள் வந்து எதிர்பார்த்துக்கு இருக்காங்க. சோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.